ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் வந்து LLF1 predictive parser. இதோட டீடைல்டு ஸ்டெப்ஸ் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் predictive parser LLF1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் த கிவன் கிராமர் இஸ் ஆம்பிகஸ், அவங்க கொடுத்திருக்க க்வெஸ்சன்ல கொடுத்திருக்க கிராமர் வந்து ஆம்பிகஸ் கிராமரா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை அன்ஆம்பிகஸ் கிராமரா மாத்தணும். அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுதான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெப்ட் அசோசியேட்டிவ் ரைட் அசோசியேட்டிவ் கிராமர் அதுல இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிராமர்ல இருக்கிற லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபேக்டரிங் பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ண முடிஞ்சா பண்ணிடணும். ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது அன்ஆம்பிகஸ் கிராமர். இந்த அன்ஆம்பிகஸ் கிராமர்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோவா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுத்திருக்க க்வெஸ்டின் வந்து க்வெஸ்டின்ல கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள்ல பாஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லி கன்க்ளூட் பண்ணணும். இதுதான் ஓவரால் ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ரெடிக்டிவ் பார்சர். நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா கவர் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ் ரைட் அசோசியேட்டிவ் கிராமரை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி லெஃப்ட் அசோசியேட்டிவ்ல என்னென்ன ஆப்ரேட்டர் வரும், ரைட் அசோசியேட்டிவ்ல என்னென்ன ஆப்ரேட்டர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளஸ் கிராஸ் டிவிஷன் மைனஸ் இது எல்லாமே லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரைட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா எனக்கு பவர் சிம்பிளும் ஈக்குவல் சிம்பிளும் வரும். இப்போ இந்த க்வெஸ்சன்ல நம்ம பார்த்தோம்னா எனக்கு பிளஸ் ஆப்ரேட்டர் இருக்கு, விச் இஸ் லெஃப்ட் அசோசியேட்டிவ், கரெக்டா? ஸோ இங்க லெஃப்ட் அசோசியேட்டிவ் நான் ரிமூவ் பண்ணணும். லெஃப்ட் அசோசியேட்டிவ் நான் எப்படி நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, இங்க ஈ இருக்கு, இங்கேயும் ஈ இருக்கு. ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த ஏ நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். வேற ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு இந்த ஈக்கு பதிலாக நான் நியூ வேரியபிள் டி அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார் போட்டு இங்கேயும் நான் டிங்கிறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொன்ன மெத்தட் படி நான் இதை எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இ டென்ஸ் டு இ கிராஸ் இ இருக்கு. ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண நியூ வேரியபிள் வச்சு நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன் டி டென்ஸ் டு டி கிராஸ் டி அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இங்கேயும் பார்த்தோம்னா எனக்கு ஆப்ரேட்டர் வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட் வேரியபிளை நான் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நியூ வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார் போட்டு இங்கேயும் அந்த நியூ வேரியபிளை நான் எழுதிக்கிறேன். இதுதான் வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ் கிராமர் ரிமூவ் பண்ணி போட்டிட்டாம எழுதிருக்கோம். ஓகே, ஸோ இப்படிதான் கைஸ் நம்ம வந்து லெஃப்ட் அசோசியேட்டிவ் ரிமூவ் பண்ணி இங்க கொடுத்திருக்க க்வெஸ்சன்ல நம்ம லெஃப்ட் அசோசியேட்டிவ் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் அங்கே எழுதிருக்கோம். இது என்னடா பண்ண அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எனக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஆப்ரேட்டருமே கிடையாது. இங்க பிராக்கெட் ஆஃப் இ இருக்கு, இங்க வெறும் ஐடி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லயுமே எனக்கு ரெண்டுமே வரல. அதனால இங்க லெஃப்ட் அசோசியேட்டிவ் இல்லை, ரைட் அசோசியேட்டிவ் இல்லை. பட் வேற நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கடைசியா இன்ட்ரோடியூஸ் பண்ண புது வேரியபிள் எஃப், கரெக்டா? ஸோ அந்த எஃப் வேரியபிள் வச்சு நான் வந்து எஃப் டைம்ஸ் டூ பிராக்கெட் ஆஃப் இ ஐடி அப்படின்ட்டு நான் கடைசியா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஸோ நான் இப்படி எழுதி முடிச்சிட்டேன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சரா வர்றது வந்து எனக்கு இ டென்ஸ் டு இ பிளஸ் டி ஆர் டி, அப்புறம் டி டென்ஸ் டு டி கிராஸ் எஃப் ஆர் எஃப், அப்புறம் எஃப் டென்ஸ் டு பிராக்கெட் ஆஃப் இ பார் ஐடி. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரிமூவிங் ரைட் அசோசியேட்டிவ் பார்க்கலாம். ஸோ கன்சிடர் திஸ் க்வெஸ்சன். ஓகே, இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, ஆப்ரேட்டர் பவர் ஆப்ரேட்டரும் அப்புறம் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருமே எனக்கு வந்து ரைட் அசோசியேட்டிவ்க்கானது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அங்க நான் என்ன பண்ணேன், ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நான் அப்படியே ரீடைன் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு புது வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இங்க நான் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். இங்க ரைட் அசோசியேட்டிவ்ங்கிறதுனால ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். வேற ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு புது வேரியபிள் எஃப் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார் போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேரியபிள நான் இங்க எழுதிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும், இங்க வந்து டி டென்ஸ் டு டி ஈக்குவல் டு டி இன்ட் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ண நியூ வேரியபிள வச்சு நான் இங்க ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எஃப் டென்ஸ் டு எஃப் ஈக்குவல் டு எஃப்னு வந்துடும். இப்போ எனக்கு ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு தான் நான் நியூ வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணி இங்க நான் பாருக்கும் போட்டு இங்க ஜீனை போட்டு எழுதி முடிச்சிடறேன், கரெக்டா? ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத அப்படி ரீடைன் பண்ணிப்பேன், சென்ஸ் இட் இஸ் ரைட் அசோசியேட்டிவ். ஓகே, ஸோ இப்படி பண்ணி நான் வந்து முடிச்சிடணும். இதுக்கான ஃபைனல் ஆன்சர் வந்து நான் இங்கே தனியாக எடுத்து எழுதிருக்கேன். ஸோ இப்படி தான் ரைட் அசோசியேட்டிவ் அண்ட் லெஃப்ட் அசோசியேட்டிவ் ரிமூவ் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ரிமூவ் லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமரை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.